இந்த தாவரம் பாருங்க, இது பேர் அல்டர்னேந்திராசே சைல்ஸ். தமிழில் பொன்னாங்கண்ணி, பொன்னாங்கண்ணிலே சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது பொன்னாங்கண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குதுங்க. இதுலேயே வந்து பச்சை கலர் வர இந்த அல்டர்னேந்திராசே சைல்ஸ் நாட்டு பொன்னாங்கண்ணி. இது கொஞ்சம் ரெட்டு கலரில் வர்றதுங்க, சிகப்பு கலர் சிகப்பு பொன்னாங்கண்ணி. இன்னொன்று கருப்பு இருக்குது, கருப்பு பொன்னாங்கண்ணி இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது வந்து காட்டு தவறமாக வளர்க்குறாங்க, சில இடத்துலலாம் காட்டு தவறமாகவே இருக்குது. இது வந்து முக்கியமாக இந்த ரெட் ஸ்பீசிஸ். இது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதனோட இலையும் சிறு தண்டுகளும், அதாவது இளந்தண்டுகளையும் காய்கறியாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது இதை கூட்டில் கடைஞ்சி, பருப்பில் கூட்டில் கடைஞ்சி சாப்பிட்றாங்க. கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாட்டில் இதனோட இலை, பூ மற்றும் இளந்தண்டுகளை காய்கறியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இது வந்து மெடிசினல் யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டையூரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுங்க. அதாவது சிறுநீரகத்தை தூண்டக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது. இது கூலிங் ஏஜெண்ட்டாக இருக்குதுங்க. அப்புறம் உடம்புக்கு சக்தியை இது கொடுக்குது. இது வந்து மலம் இலக்கியாகவும் இருக்குது, லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குதுங்க. இது உடம்புல ரத்தக்கட்டு இருந்தால், அதாவது உள்ளுக்குள்ளே ரத்தக்கட்டு இருந்துச்சுன்னா அந்த ரத்தக்கட்டை போக்கி உடம்பை பொன்மேனியாக வைக்குதுங்க. அதனாலே இதுக்கு பொன்னாங்கண்ணின்னு பேர் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதனோட கெமிக்கல் கன்ஸ்டியன்ஸ்னு பார்த்திங்கன்னா, அதாவது இதனோட வேதிப்பொருள்கள்னு பார்த்திங்கன்னா, இதில் பீட்டா கேரோட்டின் இருக்குதுங்க, ரைசியனோலிக் ஆசிட்னு ஒன்று இருக்குதுங்க, மைரிஸ்டிக், பால்மெட்டிக், ஸ்டியரிக் அண்ட் லைனியோலிக் ஆசிட்ஸ்னு இருக்குதுங்க. அப்புறம் யூரோனிக் ஆசிட்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த யூரோனிக் ஆசிட் தான் இதுக்கு டையூரிட்டிக் ப்ராப்பர்ட்டியை கொடுக்குது. அதாவது சிறுநீரகத்தை பெருக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பை இதில் கொடுக்குது. இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி அல்டர்னேந்திரா செசிலிஸ் ஆயுர்வேதத்தில் பித்தம் மற்றும் கபத்திற்கு பயன்படுத்தப்படுது. மேலும் இது தொழுநோய், டிஸ்பெப்சியா எனும் மேல் வயிற்று பிடிப்பு, வயிற்று எரிச்சல், இந்த ஸ்பிளனோமெகாலி அதாவது மண்ணீரல் வீக்கம் மற்றும் சுரத்திற்கு இது பயன்படுத்தப்படுது. இதனோட இளம் தண்டுகளில் ஊட்டச்சத்து நிறைந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர், புரோட்டீன், அயன், வைட்டமின் ஏ மற்றும் கேரட்டின் நிறைந்திருக்கிறதுனால கண்களோட பார்வையை அதிகப்படுத்துது. மாலைக்கண் நோய்க்கான சிறந்த உணவாக இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணியோட இலைகளும் தண்டுகளும் பார்க்கப்படுது. நோயை தணித்து உடலை தேற்றவும், பசியை தூண்டவும், மலமிழக்கும் மருந்தாகவும் இது பயன்படுது. குறிப்பாக சிவப்பு பொன்னாங்கண்ணி மற்றும் இந்த கருப்பு பொன்னாங்கண்ணியில் அதிக அளவிலான தங்க சத்து மற்றும் மினரல்ஸ் இருக்கு. இதுதான் நோயோட தாக்கத்துக்கு பிறகு உடலை தேற்ற இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி அதிக அளவில் பயன்படுது. இந்த தாவரத்தில் ரெஃப்ரிஜரன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பிடி சிவப்பு பொன்னாங்கண்ணி இலைய அதிகாலையில் மென்று தின்று பால் அருந்தி வர உடல் குளிர்ச்சியுற்று கண்நோய் பலவும் நீங்கும், பார்வை தெளிவு பெறும். இது கருவிழி நோய்கள் முதலியவற்றை குணமாக்க ஒரு சிறந்த மருந்து. இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணிக்கு இடையில வெண்ணெயை சேர்த்து உண்டு வர கண் சம்பந்தப்பட்ட 96 வகையான வியாதிகள் குணமாகுது. இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைய 40 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர கண் பார்வை மங்கள், தூர பார்வை, திரை போட்டு மறைக்கும் இந்த கண் படலம் எல்லாம் விலகும். இந்த தாவரத்துல ஃபெப்ரிஃபியூஜ் மற்றும் இந்த டெமல்சன் கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நாள்பட்ட சுரம், வாய்ப்புண், வாய் நாற்றம், ஈரல் நோய், கை கால் எரிச்சல், மூளைச்சூடு, தேகச்சூடு முதலியான நோய்களுக்கு தீர்வா அமையுது. இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை பூண்டோட சேர்த்து வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூல நோய் குணமாகுது. பொன்னாங்கண்ணி சேற்ற 1 லிட்டர் நல்லெண்ணெயில் கலந்து அதில் அதிமதுரம், கோஷ்டம், செங்கழுநீர் கிழங்கு, கருஞ்சீரகம் இந்த அனைத்தையும் 20-20 கிராம் எடுத்து அதை பாலில் அரைச்சி போட்டு கலந்து சிறு தீயில காய்ச்சி எடுத்தா இந்த பொன்னாங்கண்ணி தைலம் ரெடி. இதை 4 நாளைக்கு ஒரு முறை தலைமுழுகி குளிச்சு வந்தா உடல் காய்ச்சல், உடல் வெப்பம், கை கால் உடம்பு எரிச்சல், மண்டை குதிப்பு, கண்ணெரிச்சல், உடல் வலி, வயிற்று வலி ஆகியவை தீரும். இந்த பொன்னாங்கண்ணி வேரை ஒரு எலுமிச்சை காய் அளவு அரைத்து அதை 2 லிட்டர் காய்ச்சிய எருமை பாலோட தயிரில் கடைந்தெடுத்த வெண்ணெயில் இந்த பொன்னாங்கண்ணி வேரை கலந்து ஒரு 3 நாட்கள் சாப்பிட்டு வர ரத்தம் கலந்த சிறுநீர் போதல் நீங்கும். இந்த காலகட்டங்களில் தாகத்திற்கு எருமை பாலில் தயாரித்த மோரை பயன்படுத்துவது அவசியம். நன்றி.